ஹாய், ஹலோ, வணக்கம். வெல்கம் டு மை சேனல் ஆர்த்திஸ் பேஷன். நான் உங்கள் ஆர்த்தி. இந்த ஷெல்ஃப் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய கவுண்டர் டாப் பக்கத்தில் இருக்குது. அதனால நான் என்னென்ன திங்ஸ்லாம் எனக்கு ஹேண்டியாக இருக்கணுமோ அந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் வந்து நான் இந்த ஷெல்ஃபில் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு இருக்கேன். ஸோ அதுக்காக ஃபஸ்ட்டு நான் இந்த ஷெல்ஃபை வந்து ஃபுல்லாக டஸ்ட் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு இது மேலே வந்து ஒரு நியூஸ் பேப்பர் வந்து நான் போட்டுக்கிறேன். இப்போ வந்து ஃபஸ்ட்டு நான் எல்லா திங்ஸையும் வந்து இதில் ஆர்கனைஸ் பண்ணி வச்சிடுறேன். அதுக்கப்புறம் இதில் என்னென்ன திங்ஸ்லாம் நான் வந்து வச்சுருக்கேன் அப்படின்றத உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இங்கே இருக்க திங்ஸ் எல்லாமே வந்து எனக்கு ஹேண்டியாக இருக்கிற மாதிரியான திங்ஸ் தான் நான் வந்து இங்கே வைக்கிறேன். திங்ஸ்லாம் வந்து இங்கே வச்சுருக்கேன் அப்படின்றத உங்களுக்கு சொல்கிறேன். இந்த ஃப்ரண்ட் இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து காஃபி பவுடர், இது வந்து டீ பவுடர், இது வந்து இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் இருக்குது. இந்த ரெண்டு ஜாஸ்மே பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் வாங்கும் போது கிடைச்சது தான். அது வந்து நான் வாஷ் பண்ணி இப்போ வந்து டீ பவுடருக்கும் காஃபி பவுடருக்கும் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா இதில் வந்து பனங்கற்கண்டு இருக்குது, இதில் வந்து நாட்டு சர்க்கரை, இதுக்கப்புறம் இதில் வந்து நார்மல் ஒயிட் சுகர் வச்சுருக்கேன். அண்ட் இங்கே வந்து தேன் பாட்டில் வச்சுருக்கேன். இங்கே வந்து ஏலக்காவும் சர்க்கரையும் வந்து நான் பொடி பண்ணி சம்டைம்ஸ் வந்து டீக்கு யூஸ் பண்ணுறதுக்காக நான் இந்த மாதிரி வச்சுருக்கேன். அதுக்கு பின்னாடி வந்து ஹார்லிக்ஸ் இருக்குது. இது வந்து எப்போவாச்சும் நான் ரொம்ப ரேராக தான் யூஸ் பண்ணுவேன். ஆஃபன் ஹார்லிக்ஸ் அப்படிலாம் எதுவும் குடிக்கிறது இல்லை, சம்டைம்ஸ் தோணுச்சு நான் மட்டும் குடிக்கிறது. அதுக்கப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஐஒய் தான். இது வந்து ஒரு கார்வர்ட் பாக்ஸு. ஸோ அதுக்குள்ளே வந்து என்னோடய காஃபி மக் வந்து ஒன்று உடஞ்சி போச்சு. ஸோ அதோடய ஹேண்டில் பார்த்திங்கன்னா உடஞ்சி போயிருக்கும். அதனால் நான் அதை என்ன பண்ணிட்டேன்னா நைஃப் ஹோல்டராக வந்து நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு பாட்டில். என்னோடய வீடியோஸில் பார்த்தீங்கன்னா வந்து பாட்டில் யூஸ் பண்ணி என்னென்னலாம் டிஐஒய் செய்யலான்னு வந்து போட்டிருப்பேன். அந்த வீடியோவில் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ அதுதான் இது. அதுக்கடுத்து இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மில்க்மெய்டு இந்த பாக்ஸ் தான். இது டென் இது ஆக்சுவலி. இதில் வந்து நான் இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணியிருக்கேன். இது வந்து நார்மலாக இருக்க லேஸ் தான். இது அதை டெக்கரேட் பண்ணி விட்டுருக்கேன். இது ஏன் நான் இங்கே வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே சாக் இருக்குது, இதுக்கப்புறம் பென் இருக்குது. சம்டைம் நம்ம எதாவது நோட் பண்ணுறதுக்கு வந்து தேவைப்படும். இது ஏன் நான் இங்கே வச்சுருக்கேன்னா நான் இங்கே வந்து ஒரு பிளாக் போர்ட் மாதிரி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது என்னென்னா திங்ஸ் டு பை. இப்போது சம்டைம்ஸ் நம்ம எதுவுமே ஞாபகம் இருக்காது, திங்ஸ் ஏதாவது வாங்கணும்னு நினைப்போம் பட் மறந்துடுவோம். ஸோ அந்தந்த டைமில் எது இதெல்லாம் எனக்கு காலியாக போதோ இல்லை வாங்க வேண்டியது இருக்கோ அது எல்லாத்தையும் வந்து நான் இதில் நோட் பண்ணி வச்சுருவேன். ஸோ தட் நம்ம கடைக்கு போகும்போது வந்து ஈஸியாக இருக்கும், மறக்கவும் மாட்டோம் நம்ம திங்ஸ் வாங்குறதுக்கு. அண்ட் தென் இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்நாக்ஸ் அதாவது ஈட்டபிள்ஸ் எல்லாம் வந்து சாப்பிட்டுட்டு கொஞ்சம் மீதி வந்து இருக்கும் இல்லையா, அது எல்லாத்தையும் ரப்பர் பேண்ட் போட்டு கவர் பண்ணி நான் இதில் வச்சுருக்கேன். இது நம்ம ஆஃபன் எடுக்கிறது அப்படின்றதால நான் இங்கே வச்சுருக்கேன். ஸோ இதுதான் வந்து என்னோடய காஃபி டீ ஸ்டேஷன். இப்போது இதோட டிஐஓ, இந்த ரெண்டு டிஐஓ வந்து நான் இப்போது வீடியோவில் வந்து இன்க்ளூட் பண்ணுறேன். அது எப்படி பண்ணியிருக்கேன் அப்படின்றத நீங்கள் பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுக்கு பின்னாடி வந்து நான் ஒரு பாக்ஸ் வச்சுருப்பேன், பார்த்துருப்பீங்க. இது வந்து பாப்பா வந்து பொம்மை வாங்கும் போது இருந்த பாக்ஸ் தான் இது. இதை நம்ம இப்படி வச்சு ஸ்டோர் பண்ணும்போது என்னென்னா நம்ம திங்ஸ் பின்னாடி இருந்து எதாவது எடுக்கணும் அப்படின்னா முன்னாடி இருக்க திங்ஸ் வந்து ஃபாலோ ஆகாது, அதே நம்ம வந்து கரெக்டாக எடுத்துக்கலாம். ஸோ அதனால தான் நான் வந்து இந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். இதை பற்றியும் ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன், போயிட்டு செக் பண்ணுங்கள். ஸோ இதுதான் வந்து என்னோடய ஆர்கனைசேஷன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா தேன் வந்துட்டு நான் லெமன் டீ வந்து ஆஃபன் குடிக்கிற பழக்கம் இருக்குது. ஸோ அதனால அதுக்காக தேன் யூஸ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் ஜூஸஸ்லாம் கூட ஒயிட் சுகர் இல்லாமல் நான் தேன் தான் வந்து ஆட் பண்ணி குடிப்பேன். அதுக்கப்புறம் ஏலக்காய் பவுடர் வந்துட்டு டீ அதுக்கெல்லாம் வந்து ஆட் பண்ணுறதுக்கு ஏலக்காய் பொடி வந்து வச்சுருக்கேன். அண்ட் இன்னொன்று இங்கே வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கணும்னு நான் இருக்கேன். அது என்னென்னா க்ரீன் டீ தான். க்ரீன் டீ வந்து நாங்கள் சாஷட்ஸாக யூஸ் பண்ணுவோம். பை த டைம் அது வந்து காலி ஆகிடுச்சு, அதனால நான் வைக்க முடியல. ஸோ இதுதான் வந்து அந்த டிஐஒய் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த கார்ட்போர்ட் பாக்ஸு அதுதான் இது. அதில் வந்து நான் இந்த மாதிரி டெக்கரேட்டிவ் ஷீட்ஸ் யூஸ் பண்ணி ஸ்டிக் பண்ணிட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மில்க்மெய்டன்,
இதில் வந்து நான் இந்த மாதிரி லேசர்ஸ் யூஸ் பண்ணி அதில் ஃபெவிகால் வச்சு ஸ்டிக் பண்ணிட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. டேக் கேர், பாய்.